ஹாய் கேஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தான் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து தான் வாங்கியிருக்கோம். அப்படி என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா ரிங் லைட் வித் ட்ரைபாட் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் இந்த ரிங் லைட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புக்ஸை நல்லா பபுள் ரேப் பண்ணி நல்லா சேஃப்டியாக தவிச்சு பபுள் ரேப்பை பிச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் புக்ஸ் இப்படி தவிஞ்சு இந்த ரிங் லைட்டோட நீளம் 26 சென்டிமீட்டர். புக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரிங் லைட் கொடுத்துருக்காங்க, ஃபோனை மவுண்ட் பண்ணுறதுக்கு கிளிப் கொடுத்துருக்காங்க, போல் ஹெட் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸில் இந்தந்த ஐட்டங்கள் மட்டும் தவிஞ்சு ரிங் லைட் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ட்ரைபாடை நல்லா சேஃப்டியாக பபுள் ட்ரைப் பண்ணி தான் வந்துச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீளமாக ட்ரைபாடை கொடுத்துருக்காங்க. இதுதான் ட்ரைபாட், சும்மா வேறு லெவலில் ஐக்குது. இந்த இடத்துல தான் போல் ஹெட்டை மாற்ற, ஐக்கு மேலால் தான் ரிங் லைட்டை மாற்ற. ரிங் லைட்டையும் ட்ரைபாடையும் அன்பாக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக செட்டப் பண்ணி பார்ப்போம். செட்டப் பண்ணது பிறகு இப்படி தான் ஐக்கும், சும்மா வேறு லெவலில் ஐக்குது. ரிங் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பட்டனில் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டாக ஆன் பண்ணுற பட்டன் இது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் ஆகிடும். அடுத்ததாக லைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இந்த பட்டனை அமைக்க அமைக்க ஒவ்வொரு லைட்டாக சேஞ்ச் ஆகும். லைட்டை பவரை குறைக்கிறதுக்கு இந்த மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். திரும்ப அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இவ்வளோ விஷயங்கள் தான் இந்த பட்டனில் இருக்குது. திரும்ப அந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா ஆஃப் ஆகி பட்டரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டையும் ட்ரைபாடையும் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துட்டுது. நான் ரிங் லைட் போடலை, இப்போ போட போகிறேன். 3, 2, 1. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிங் லைட்டை போட்டுட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல் ஒயிட், அடுத்து வார்ம் இருக்குது, அது லைட் வார்ம் இருக்குது. நான் இப்போ மாற்றி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா லைட் வார்ம், இது பார்த்தீங்கன்னா டார்க் வார்ம், இது பார்த்தீங்கன்னா நார்மல் லைட் தான். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிங் லைட்டை நான் தராஸில் ரீசெண்டாக நடந்த 11-11 சேலில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ கொஞ்சம் குறைவான ப்ரைஸுக்கு ஆர்டர் பண்ணேன். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1774 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன். இந்த ரிங் லைட் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.